ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் 766-700-8999. வெள்ளை ஏகாதிபத்திய அரசை எதிர்த்து இந்திய விடுதலை ஒன்றே தன்னுடைய வாழ்நாள் இலக்காக கொண்டு இந்த தமிழ் நிலத்திலிருந்து இந்திய விடுதலைக்காக போராடிய ஒரு பெருமகன்தான் ஐயா வ.உ. சிதம்பரனார் அவர்கள். வ.உ.சி. அவர்கள் போராடிய காலகட்டத்தில் இந்துத்துவ பண்பாட்டு கூறுகளை இந்திய விடுதலைக்கான வழியாக எடுத்துக்கொண்ட நபர்களோடு அவர்கள் பயணித்திருந்தாலும் கூட ஒரு நாளும் அவர்களோடு இணைந்தே தெரிந்தவர் கிடையாது ஐயா வ.உ.சி. அவர்களிடமிருந்து தனித்தே தெரிந்தவர் தான் திரு வ.உ.சி. மிக குறிப்பாக சொல்ல போனால் இவர் தன்னுடைய அரசியல் ஆசானாக எடுத்துக்கொண்ட பாலகங்காதர திலகர் ஒரு ஆத்திகர். இன்னும் கூடுதலாக ஐயா வ.உ.சி. அவர்களும் ஒரு ஆத்திகர் தான். ஆனால் வட இந்தியாவில் திலகர் அவர்கள் முன்னெடுத்த கணபதி உற்சவம், சிவாஜி ஊர்வலம் ஆகிய பண்பாட்டு கூறுகளை ஒரு நாளும் இந்த தமிழ் நிலத்தில் அனுமதிக்காதவர், இந்த தமிழ் நிலத்தில் புகுத்த முயற்சிக்காதவர் ஐயா வ.உ.சி. தான். இதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த தமிழ் பண்பாட்டு தளத்தில் இந்திய விடுதலையை கோரும் போது எவற்றை முதன்மைப்படுத்த வேண்டும் என்பதில் மிக கூர்மையாக இருந்தவர் தான் ஐயா வ.உ.சி. இன்றைய காலகட்டத்திற்கு இன்னும் பொருந்தும்படி சொல்ல வேண்டுமென்றால், ஒரு நாளும் மதத்தையும் அரசியலையும் கலக்காமல் இந்திய விடுதலையையும் இந்தியாவினுடைய வளர்ச்சியினையும் பற்றி சிந்தித்து கொண்டிருந்த நேர்மையான மனிதர் தான் ஐயா வ.உ.சி. மதத்தையும் அரசியலையும் கலக்காத ஒரு மனிதர். இன்றைய காலகட்டத்தில் விடுதலை பற்றி 70 ஆண்டுகளை கடந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்திலும் நாம் தற்சார்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்தியா விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த காலகட்டத்தில் தற்சார்பு என்ற விடயத்தை செயல்படுத்தி காட்டியவர் ஐயா வ.உ.சி. இன்றும் தற்சார்பு பேசுகிறார்கள். ஆனால் அந்த தற்சார்பு என்பது பாட்டாளி வர்க்க தற்சார்பாக இருக்கிறதா, கார்ப்பரேட்டுக்கான தற்சார்பாக இருக்கிறதா என்பதுதான் இங்கு மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஐயா வ.உ.சி. முன்னெடுத்தது மக்கள் நலன் சார்ந்த தற்சார்பு. ஐயா வ.உ.சி. முன்னெடுத்தது பாட்டாளி வர்க்க தற்சார்பு. முதலாளிகளின் நலன்களை கடந்து பாட்டாளி வர்க்கத்திற்கான நலன்களை முன்வைத்து செயல்படுத்தப்பட்ட தற்சார்பு, அதுதான் வ.உ.சி.யுடைய உண்மையான தற்சார்பு. நாம் போராடி கொண்டிருப்பது இந்திய விடுதலைக்காக, ஆனால் எதற்கு தற்சார்பை பற்றி இவர் பேசிக் கொண்டிருக்கிறார், செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று இன்றைய இளைஞர்களுக்கு வரலாற்றை படிக்கும்போது தோன்றலாம். பொருளியல் விடுதலையோடு கூடிய அரசியல் விடுதலைதான் உண்மையான விடுதலை என்று தன்னுடைய வாழ்நாளில் மெய்ப்பித்து காட்டியவர் தான் ஐயா வ.உ.சி. பொருளியல் விடுதலையோடு கூடிய தற்சார்பு, அதுதான் இந்திய விடுதலைக்கு வழிவகுக்கும் என்பதில் முழுமூச்சாக இருந்தவர். இதை செயல்படுத்தியும் காட்டியவர். நுகர்வு பொருள் முதல் உணவு பொருள் வரை அனைத்தும் உள்ளூர் உற்பத்தி என்றார். அனைத்தும் அதற்கு உதாரணமாகவும் இருந்தார். அதுதான் இங்கு மிக முக்கியமானது. சொல் அல்ல செயல் என்பார்களே, அப்படி இருந்தவர் தான் ஐயா வ.உ.சி. அவர் எழுதிய மெய்யறம் என்னும் நூலில் குறிப்பிட்டிருப்பார், இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தாள்களும் சுதேசியம் என்றார். அந்த புத்தகத்தில் அச்சிடப்பட்ட அனைத்து தாள்களும் இந்த நிலத்தில் உருவாக்கப்பட்டவை. தன்னிலிருந்து துவங்குகிறார் சுதேசியத்தை. அதுதான் இங்கு மிக முக்கியம். தன்னிலிருந்து துவங்க வேண்டும். அது மட்டுமா, சுதேசி தர்மசாலை, சுதேசி பண்டகசாலை, சுதேசி நாவாய் சங்கம் என்று அத்தனை சுதேசி இயக்கங்களையும் தொடங்கி வைத்தவர் ஐயா வ.உ.சி. தான். இங்குதான் நீங்கள் வேறுபாட்டினை மிக கூர்மையாக கவனிக்க வேண்டும். வ.உ.சி. அவர்கள் தென்னாட்டில் எடுத்ததற்கும் திலகர் அவர்கள் வடநாட்டில் எடுத்ததற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. பண்பாட்டு தளத்தில் நின்று கொண்டு சுதேசியம் பேசியவர்தான் ஐயா திலகர். ஆனால் பொருளியல் விடுதலையோடு இணைந்த அரசியல் விடுதலை தான் ஒரே இலக்கு என்ற தளத்தில் நின்று கொண்டு சுதேசியம் பேசியவர்தான் ஐயா வ.உ.சி. சுருங்க சொன்னால் திலகர் பண்பாட்டு சுதேசியத்தில் பற்று கொண்டார். ஆனால் வ.உ.சி. அவர்களோ பொருள் வழி சுதேசியத்தை செயல்படுத்தி காட்டினார். அதுதான் இவர்கள் இருவருக்குமான மிகப்பெரிய வேறுபாடு. பின்னர் இதே தமிழ் நிலத்தில் வ.உ.சி. முன்னெடுத்த பொருள் வழி சுதேசியத்தை மையமாக கொண்டு
காந்தியத்தை இன்னொரு கரத்தில் பிடித்து கொண்டு தற்சார்பு பொருளாதாரத்தை, மண் சார்ந்த பொருளாதாரத்தை இந்த மண்ணில் மீண்டும் உழைக்க செய்து அதை குறித்த ஆய்வுகளை மேற்கொண்டவர் தான் மரியாதைக்குரிய ஐயா ஜே சி குமரப்பா. வ.உ.சிக்கு பிறகு தமிழகத்தில் தற்சார்பை பற்றி பேசிய மிக முக்கியமானவர்கள் ஒருவர் ஐயா ஜே சி குமரப்பா தான். வெறும் தற்சார்பு பொருளாதாரம் என்று நின்று விடாமல் பொருளியல் விடுதலை போர் முறையினை கை கொண்டவர் தான் ஐயா வ.உ.சி. அது என்ன பொருளியல் விடுதலை போர் என்று நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு வினாக்கள் எழலாம். பொருளியல் விடுதலை போர் என்றால் என்ன? அந்நிய முதலீட்டினை இதே மண்ணில் உள்நாட்டு முதலீட்டினை கொண்டு பதிலீடு செய்கிற போது அவர்கள் தானாக விரட்டப்படுகிறார்கள், அந்த இடத்தில் வெள்ளை ஏகாதிபத்திய அரசு வீழ்த்தப்படுகிறது என்ற பொருளியல் போர் முறையினை கை கொள்கிறார் ஐயா வ.உ.சி. ரொம்ப எளிதாக ஒரு விடயத்தை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். தற்சார்பையும் வணிகத்தையும் தன்னுடைய பொருளாதார பரப்பையும் இழக்கக்கூடிய ஒரு இனம், ஒரு சமூகம் தானாக விழுந்துவிடும் என்பது வரலாறு, வரலாற்று உண்மை. அந்த ஒரு மோசமான வரலாறு நம்முடைய சமூகத்தில் நேர்ந்துவிடக்கூடாது என்பதில் மிக கூர்மையாகவும் கவனமாகவும் செயல்பட்டவர் தான் ஐயா வ.உ.சி. கவனமாக செயல்பட்டார். ஒரு நாட்டில் அரசுக்கு அடுத்தபடியாக இருப்பது, இருக்க வேண்டியது வாணிகம்தான். அரசு இல்லாதவரிடத்தில் வாணிகம் இல்லை, வாணிகம் இல்லாவிட்டால் அரசே இல்லை, இது அடிப்படை கோட்பாடு. இப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் வட இந்தியாவில் இன்னும் கூர்மைப்படுத்தப்படுகிறது பண்பாட்டு சுதேசியம். ஆமா, கூர்மைப்படுத்தப்படுகிறது. பாரத மாதா, காளி தேவி, ஆரிய தேவி என்று வைதீக பரப்பில் நின்று கொண்டு பண்பாட்டு சுதேசியத்தை பேசிக் கொண்டிருந்தார்கள். அதே காலகட்டத்தில் இந்த தென்னிந்தியாவில் நம்முடைய தமிழ் பரப்பில், தமிழ் நிலத்தில், தென்கோடி முத்து நகரில் ஒரு மனிதன், ஒற்றை மனிதன் நங்கூரமாய் பொருள்வெடி சுதேசியத்தை செயல்படுத்திக் கொண்டிருந்தார். அதுதான் வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு அச்சுறுத்தலை கொடுக்கும், நடுக்கத்தை கொடுக்கும், நடுக்கத்தை கொடுத்தது. அதனால் தான் சிறைப்படுத்தப்பட்டார் ஐயா வ.உ.சி. என்றால் அது மிகை அல்ல. அதனால் தான் சிறைப்படுத்தப்பட்டார். அவருடைய பொருள்வழி சுதேசிய கோட்பாடு இந்த மண்ணில் வளர்வதை வெள்ளை ஏகாதிபத்திய அரசு விரும்பவில்லை. விரும்பாததன் காரணமாகத்தான் அவரை சிறைப்படுத்தியது. வெள்ளை ஏகாதிபத்திய அரசு நசுக்கியது வ.உ.சியை அல்ல, தற்சார்பு பொருளியல் கோட்பாட்டை. பொருளியல் போர் முறையினை கொண்டு இந்திய விடுதலை பரப்பை எழுதி கொண்டிருந்த அந்த வரலாற்றை நசுக்கியது. ஆனாலும் நமது ஐயா வ.உ.சி. அவர்கள் முழுமூச்சாக இருந்தார், எந்த இடத்திலும் பின்வாங்கவில்லை. இப்படியாக விடுதலை பரப்பில் வ.உ.சியுடைய பங்களிப்பு எப்படி இருந்ததோ அதே போலத்தான் மொழிவழி தேசிய பரப்பிலும் வ.உ.சியினுடைய ஒரு பங்களிப்பு இருந்திருக்கிறது. ஆனால் அது பல இடங்களில் பேசப்படவில்லை. மிக குறிப்பாக சொல்ல போனால் தன்னுடைய மெய்யறம் நூலில் எழுதுகிறார் ஐயா வ.உ.சி. ஒரு மொழி வழங்குவது ஒரு தனி நாடு என்று எழுதுகிறார். அதுதான் மொழிவழி தேசியத்தினுடைய அடிப்படை கூறு, அடிப்படை கோட்பாடு, அடிப்படை தத்துவம். ஒரு மொழி வழங்குவது ஒரு தனி நாடு என்று எழுதுகிறார் ஐயா வ.உ.சி. அதோடு மட்டும் நின்றுவிடவில்லை. பழந்தமிழ் சொல்லான நாவா என்ற சொல்லை, பழந்தமிழ் சொல் 1906 பயன்படுத்துகிறார். அந்த சொல்லை, பழந்தமிழ் சொல்லான நாவா என்ற சொல்லை பயன்படுத்தி சுதேசி நாவாய் சங்கம் என்ற ஒரு பெயரனை பயன்படுத்துகிறார். அது கப்பல் கட்டும் நிறுவனம், சுதேசி நாவாய் சங்கம் கப்பல் கட்டும் நிறுவனம். 15 பிறகு கடல் பரப்பை தமிழர்கள் இழந்திருக்கிறார்கள், வணிக பரப்பை இழந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக தமிழர்கள் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழர்களை இந்த அடிமை நிலையிலிருந்து மீட்க வேண்டுமானால் பொருளியல் விடுதலை ஒன்றுதான் தீர்வு என்று ஆணித்தரமாக உழைக்கிறார் ஐயா வ.உ.சி. அரசை இழந்தோம், வணிக பரப்பை இழந்தோம், இவற்றை மீண்டும் பெற வேண்டுமானால் அது ஒன்றுதான் வழி என்று முழக்கமிடுகிறார். என்ன முழக்கமிடுகிறார்? தமிழ் கப்பல் விடுவேன் என்ற முழக்கத்தை இடுகிறார். தமிழ் கப்பல் விடுவேன், அந்த தமிழ் கப்பல் விடுவேன் என்ற முழக்கம் அது உரிமை முழக்கம், அது போராட்ட முழக்கம், அது விடுதலை முழக்கம், அது பொருளியல் முழக்கமும் கூட. இவை எல்லாம் சேர்ந்ததுதான் தற்சார்பு முழக்கம், சுதேசி முழக்கம் என்பதை நம்மால் மறுக்க முடியுமா? மறுக்க முடியுமா நம்மால்? இது மட்டுமல்ல வ.உ.சி. செய்தது, இது மட்டுமல்ல. லெனினுடைய சமகாலத்தவர் தான் வ.உ.சி. லெனின் கோட்பாடு மிகவும் எளிமையானது. எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் ஒன்றை சொல்லலாம். ஒரு தேசம் தன்னுடைய சொந்த மக்களை, நன்றாக நினைவிற்கொள்ளுங்கள், ஒரு தேசம் தன்னுடைய சொந்த மக்களை ஒடுக்குமானால், நசுக்குமானால் அந்த தேசத்திடமிருந்து அந்த காலனியத்திற்கான மற்றும் தேசத்திற்கான விடுதலையை பாட்டாளி வர்க்கம்
பெற்றுத்தரவில்லை எனில், பாட்டாளி வர்க்கம் பெற்றுத்தரவில்லை எனில், அது பாட்டாளி வர்க்க சர்வதேசியமே அல்ல, அது ஒரு வெற்று சொல்லாகிவிடும். ஒடுக்கப்படும் தேசத்திற்கான அரசியல் பிரிவினையை பாட்டாளி வர்க்கம் பெற்றுத்தர வேண்டும் என்கிறார் ஐயா லெனின். அந்த போராட்டத்தின், அந்த முழக்கத்தின், அந்த கோட்பாட்டின் கூறினை எடுத்து செயல்படுத்த நிறுவுகிறார், செயல்படுத்த முயற்சிக்கிறார் ஐயா வ.உ.சி. அதற்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தான் கோரல் ஆலை தொழிலாளர் போராட்டம். ஒரு பக்கம் இந்திய விடுதலை இயக்கம், ஒரு பக்கம் தொழிலாளர் போராட்டம், இவை இரண்டையும் இணைக்கும் போதுதான் இந்திய தேசியத்திற்கான விடுதலை போராட்டமாக அது உருமாறுகிறது, உருவெறுகிறது, வலிமையடைகிறது. தொழிலாளர் போராட்டங்களின் வழியாக இந்திய விடுதலையினுடைய இலக்கினை நோக்கி பயணிக்க முடியும் என்ற ஒரு கோட்பாட்டு புரிதலை உருவாக்கியவர் ஐயா வ.உ.சி. தான். இதை யார் செய்தது இந்த மண்ணில், இதை யார் செய்தார் இவரை தவிர? ஆனால் துரதிருஷ்டவசமாக, கெடுவாய்ப்பாக, இன்றோ தொழிலாளர்களுடைய போராட்டம் என்பது தொழிலாளர் நலன் சார்ந்து மட்டுமே இருந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியும். அவர்கள் அரசியல்மயப்படுத்தப்படவில்லை என்ற ஒரு விடயத்தை நாம் இன்று ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அந்த நலன் சார்ந்து இயங்கும் போது என்னவாகுகிறது என்றால், அவர்கள் வெறும் இந்த தேர்தல் அரசியலுக்கு உட்பட்ட ஒரு வாக்கு வங்கியாக பார்க்கப்படுகிறார்கள் என்பதை நாம் இங்கு மறுக்க முடியுமா? இந்திய விடுதலை உணர்வோடு, பொருளாதார விடுதலை உணர்வோடு போராட்டங்களை முன்னெடுத்த காலங்கள் போய் வெறும் நலன் சார்ந்து மட்டுமே போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு விடயம் இன்று உருவாகி இருக்கிறது என்றால் அது சரியா, அது தகுமா? எனவேதான் தொழிலாளர்கள் அரசியல்மயப்படுத்தப்பட்டு விடுதலையை நோக்கி நகர வேண்டும் என்ற கோட்பாட்டு புரிதலை உருவாக்க இந்த மண்ணில் போராடிய பெருமகன் வ.உ.சியாக இருக்கிறார். இது மட்டுமல்ல, தமிழர்களின் மருத்துவமான சித்த மருத்துவம் இந்த நாடெங்கும் பரவ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு செயல்பட்டார். தமிழ் மொழியும் சித்த மருத்துவமும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது என்பதனை தன்னுடைய எல்லா விதமான படைப்புகளின் ஊடாகவும் பேச்சுகளின் ஊடாகவும் வெளிப்படுத்தியவர் தான் ஐயா வ.உ.சி. தமிழ் மொழி மீதும் அளப்பரிய காதலும் பற்றும் கொண்டவர், திருக்குறள் மீது அவ்வளவு அன்பும் காதலும் கொண்டவர். ஆனால் அதே சமயம் நீங்கள் இதனையும் கவனிக்க வேண்டும், ஐயா வ.உ.சி. அவர்கள் திருக்குறளில் ஒவ்வாத கருத்துகள் இருந்தால் அதனை நிராகரித்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். மிகவும் முக்கியமான ஒன்று, திருக்குறளில் இன்றைய காலகட்டத்திற்கு ஒவ்வாத கருத்துகள் இருக்கிறது என்றால் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்கிறார். அந்த எல்லைக்கும் செல்கிறார் அவர். ஆனால் அதே வ.உ.சி. தான் பரிமளழகர் உரையை மறுத்து மணக்குடவர் உரையை பதிப்பித்து தானும் திருக்குறள் நூலை பதிப்பு செய்கிறார், உரை எழுதுகிறார். திருக்குறளை உலகளாவிய இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற சிந்தனை கொண்டு செயல்பட்டவர் தான் ஐயா வ.உ.சி. என்று எழுதுகிறார் பேராசிரியர் வி. அரசு அவர்கள். இந்த தமிழ்நாட்டில் 1981 தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் உருவாகிறது. ஆனால் 1927 தமிழ்க்கென்று தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்தவர் ஐயா. நினைத்து பாருங்கள், 1927 முன்வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை 1981 நிறைவு பெறுகிறது அல்லது துவங்குகிறது என்று சொல்லலாம். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் எனில் தமிழ் மீதும், தமிழ் மொழியின் மீதும், தமிழ் இலக்கியங்களின் மீதும், திருக்குறளின் மீதும், சித்த மருத்துவத்தின் மீதும் அவருடைய பார்வை என்பது விசாலமான பார்வை. அது ஒரு தொலைநோக்கு சிந்தனை கொண்ட ஒரு பார்வை. இது மட்டுமல்ல, அவர் ஒரு சீர்திருத்த செம்மலும் கூட, அவர் சீர்திருத்த செம்மலும் கூட. வெறும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் கொண்டாடி கொண்டிருக்க வேண்டிய ஒரு சமூக தலைவர் அல்ல ஐயா வ.உ.சி. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சாதியினும் பொய் கொண்டு தன் சமய பேய் கொண்டு என்று எழுதுகிறார். சாதியையும் மதத்தையும் தன்னுடைய வாழ்நாளினுடைய போராட்ட வடிவங்களிலும் சரி, மற்ற இடங்களிலும் சரி விளக்கியே வைத்திருந்தவர் தான் ஐயா வ.உ.சி. யாரால் மறுக்க முடியும்? இன்னும் கூடுதலாக சொல்ல போனால், தாழ்த்தப்பட்ட இந்து, ஒடுக்கப்பட்ட இந்து என்று இந்த மண்ணில் ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கு பெயர் வைத்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட இந்து, ஒடுக்கப்பட்ட இந்து என்றா பேசிக் கொண்டிருக்கிறாய்? இனிமேல் உன்னை தாழ்த்தும் இந்து, தாழ்த்தும் இந்து என்று பெயர் வைப்பேன் என்று சொல்லி இதே மண்ணில் சீர்திருத்த கருத்துக்களை விதைத்தவர்தான், அந்த புரட்சிக்கு சொந்தக்காரர் தான் ஐயா வ.உ.சி. தாழ்த்தும் இந்து என்று பேசினார். யார் பேசினார் அந்த மண்ணில்? நீ ஒரு தாழ்த்தும் இந்து, தாழ்த்தும் இந்து என்றார். இப்படியாக ஏகாதிபத்திய எதிர்ப்பாளராக, தமிழிய செயற்பாட்டாளராக, தொழில் முனைவோராக, தொழிற்சங்கவாதியாக, பதிப்பாசிரியராக, வழக்குரைஞராக, தேர்ந்த அரசியல்வாதியாக, மொழிபெயர்ப்பாளராக, சிந்தனையாளராக, தத்துவாசிரியராக, எல்லாவற்றுக்கும் மேலாக
மிகச்சிறந்த மக்கள் தலைவராக திகழ்ந்தவர்தான் ஐயா வ.உ.சி. அப்படிப்பட்ட வ.உ.சியினுடைய அறத்தினையும் அப்படிப்பட்ட வ.உ.சி. முன்வைத்த பொருளியற் கோட்பாடுகளையும் வரித்து கொண்டு தமிழர்கள் நாம் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்னும் அடுத்தடுத்து நிறைய தலைவர்களை பற்றி அறிவோம். பொறுத்திருங்கள், உங்களுடைய ஆதரவு எப்போதும் தேவை. நன்றி.